இந்த 13 பேர் அல்லது இந்த அரசா இந்த கூட்டுறவு சங்கத்தினுடைய ஊழியர்கள் 84 கொல்லப்பட்டது அவர்கள் ஆயுதம் எடுத்தவர்கள் என்பதற்காக அல்ல, அல்லது விடுதலை புலிகள் என்பதற்காக அல்ல. அவர்களை இராணுவம் வெறுமனே சுட்டுக் கொண்டிருக்கின்றது. எழுந்தமானமாக அவர்கள் துப்பாக்கிகளால் எங்களுடைய மக்களை கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த 84 சம்பவமும் ஒரு உதாரணம். அப்படி நாடு முழுவதும் அப்படி பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. லட்சக்கணக்கான மக்கள் போர் முறையிலும் அதற்கு பின்னரும் இந்த இராணுவத்தினாரே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த மக்கள் மத்தியில் எத்தனையோ குறைகள் எங்களுடைய மக்களை கொண்டு வைத்திருக்கின்றது. இன்றைக்கும் அந்த இராணுவத்தினுடைய தொடர்ச்சி எங்களுடைய மண்ணிலே இருக்கின்றது. இந்த விசாரணைகளை நாங்கள் குறைகளுக்கு காரணமான இராணுவத்தினர் விசாரிக்கப்பட வேண்டுமானால் நல்லாட்சி தமிழ் மக்களுடைய ஆதரவை பெற்றதாக இருந்தாலும் ஜனாதிபதியும் முக்கிய அமைச்சர்களும் இராணுவத்தை விசாரிப்பதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்று எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதை உலகமும் அதில் கண்மூடித்தனமாக தங்களுடைய நிலங்களை கருதி அப்படியான நிலைமைகளை அவர்களும் ஆதரிப்பது எங்களுக்கு மிக ஏமாற்றத்தை தான் தந்திருக்கின்றது. ஆனால் எங்களுடைய மக்களுடைய மனதிலே அந்த தீர்மானங்களும் அந்த ஆவிகளுடைய இந்த மண்ணிலே அவர்கள் உயிர்களை பறி கொடுத்து அந்த ஆவிகளினதும் நினைவுகள் மறைந்து போகவில்லை. அவையை வரலாற்றை பதிந்திருப்பதை போல தமிழ் மக்களுடைய இதயத்திலே அவைகள் பதிந்துவிட்ட காயங்கள் மாறாத நினைவுகளாக இன்றைக்கும் பல இடங்களிலும் இறுதியாக முள்ளிவாய்க்காலிலும் இந்த நினைவு அஞ்சலிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அளவுக்கு அவர்களை நாங்கள் மறைந்து விடவில்லை. அவர்கள் எங்களுடைய மனதிலிருந்து விடுபடப்படவில்லை. அவர்களுடைய அந்த அத்திபாரம், அவர்கள் சிந்திய இரத்தம், அவர்கள் கொடுத்த விலை, அவர்களுடைய உயிர் பலி, இவைகள் எங்களுடைய இரத்தின் விடுதலைக்கு அத்திவாரமாக அடிப்படையாக அமைந்திருக்கிறது என்பதில் நாங்கள் இன்னும் மன உறுதியோடு தான் இருக்கின்றோம். aadavanews.com இப்பொழுது Apple மற்றும் Android ஆப்ஸ்களில் எங்கேயும் எப்போதும் ஆதவனின் வாசகர்கள் உடனுக்குடன் செய்திகளையும் தகவல்களையும் அறிந்து கொள்ள இலகுவான தொழில்நுட்பம். ஆப்பிள் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ்களை இன்றே டவுன்லோட் செய்வதுடன் உறவினர் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். ஆதவன் நியூஸ் ஆப்ஸினை டவுன்லோட் செய்யும் எமது இலங்கை வாசகர்களுக்கு மாபெரும் அதிர்ஷ்டம். ஆப்பின் திரையில் தெரியும் ரெஃபல்ட்ரோ கூப்பனில் உங்கள் விவரங்களை பூர்த்தி செய்து செப்டம்பர் 10 காலை 10 முன்னர் அனுப்பி வையுங்கள். செப்டம்பர் 10 நல்லூர் கந்தசுவாமி ஆலய பூங்காவன திருவிழா அன்று மாலை 6 ஆலய முன்னலில் நடைபெறும் அதிர்ஷ்ட குழுக்களில் முதல் பரிசு பஜாஜ் பல்ச மோட்டார் சைக்கிள், இரண்டாம் பரிசு ஹோண்டா ஆக்டிவா ஐஸ்கூட்டர், மூன்றாம் பரிசு 49 அங்குல சாம்சங் ஸ்மார்ட் டிவி. அதிர்ஷ்டத்தை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள்.